கல்யாணத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு வந்து டைட்டா இருக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் லூசா இருக்கும். அது என்ன ப்ரோ இப்படி பச்சையா கேட்டா எப்படி ப்ரோ சொல்றது? அது வந்து எல்லாம் கல்யாணம் மட்டும் எல்லாம் சும்மா இருக்க முடியுமா? அது குழந்தை பெத்த அவனை சொல்லிட்டு எல்லாத்தையும் செய்ய முடியுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நம்ம சும்மா இருக்க மாட்டோம். கல்யாணத்துக்கு முன்னாடியே சும்மா இருக்க மாட்டானுங்கன்னா நான் சொல்லுகிறேன். அப்புறம் எங்க டைட்டா இருக்கும்? திட்டி திட்டியே கொட்டி கொட்டி தீத்துருவாங்க ப்ரோ. இந்த பக்கம் போனா ஓயோ, அந்த பக்கம் போனா ஓயோ. அடல் 3 ஆப்ஷன் கொடுத்துறான். மூணு பேர் போய்க்கலாம் ஒரு ரூம்ல. மூணு பேர் போய்க்கலாம், மூணு பேர் தாங்கல. எதுனா ஆயி போச்சுன்னா யார் பாக்குறது? சென்சிட்டிவான ரொம்ப ஒரு அறிவு புத்திசாலித்தனமான ஒரு கேள்வி கேட்க போறேன். என்னன்னா, பொண்ணுங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி டைட்டா இருக்கும், அதுக்கப்புறம் லூசா இருக்கும். அது என்ன ப்ரோ? இப்படி பச்சையா கேட்டா எப்படி ப்ரோ சொல்றது? குதர்க்கமா கேள்வி கேட்டீங்கன்னா என்ன பதில் சொல்றது? கல்யாணத்துக்கு முன்னாடி டைட்டா இருக்கிறது, கல்யாணத்துக்கு அப்புறம் லூசா. இது யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இது என்ன இவ்வளவு கிடையாது போறது? பொண்ணு லூஸ் ஆயிடும். பொண்ணே லூஸ் ஆயிடும் கல்யாணத்துக்கு அப்புறம்? ஆமா ஆமா. பசங்க தானே லூஸ் ஆவாங்க? இல்ல நான் பசங்க டைட்டா இருப்பாங்க. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? பொண்ணுங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி டைட்டா இருக்கும், அதுக்கப்புறம் லூஸ் ஆயிரும். அது என்ன? இல்ல நீங்க கேட்ட மாடுலேஷன் தெரியலையா? தெரியல ப்ரோ. தெரியலையா? பொண்ணு கூட பேசினதே இல்ல ப்ரோ. எப்படி சொல்றது? அது கோட் வேர்டா தான் சொல்ல முடியும். சரியா பண்ணது இருக்கட்டும். என்ன சரியா படவில்லை எனக்கு வந்து? இல்ல வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஓய போட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் போனா ஓயோ, இந்த பக்கம் போனா ஓயோ. அப்புறம் எங்க டைட்டா இருக்கும்? பயங்கர காஞ்சு போயிரு. இல்ல ப்ரோ, கழட்டி விட்டுறாளீங்களே. அது மட்டும் இல்லாம பிரெக்னென்ட் வர ஆக்கிரோம் நம்ம சும்மா இருக்கோம் இல்லாம. அது வந்து எல்லாம் கல்யாணம் பண்ண எல்லாம் சும்மா இருக்க முடியுமா? அது குழந்தை பெத்தவன சொல்லிட்டு எல்லாத்தையும் செய்ய முடியும். டைட்டா இருக்குது, லூஸ் ஆகுது இல்ல? டிஸ்கோல அப்படியே கல்யாணத்துக்கு முன்னாடி டைட்டா இருக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் லூஸா இருக்கும். அது என்ன? மெட்டி உள்ளியா? மெட்டியா? கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி மெட்டி ஒளி போடுவாங்க? இல்ல எல்லாம் ரொம்ப சினிமா கேக்குறது இல்ல, பையன் பெரிய பசங்க கேக்குறது இல்ல. இதுதான் ஒண்ணுதான் ஏதோ அதான் வருது, அங்கங்க அள்ளி போட்டு போய்கிட்டு இருக்கியா? என்னையே வெக்கப்பட வச்சு. நம்ம மைண்ட் எங்கேயோ போதும். இல்ல ப்ரோ, இது எப்படி இது கேள்வி பதில் சொல்ல முடியலையே இதுக்கு. யோசிங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி டைட்டா இருக்குது, எப்படி லூஸ் ஆகும்? அவங்க கிட்ட தான் இருக்கும் எப்பயுமே, அவங்க யூஸ்வலா யூஸ் பண்றதுதான். தெரியல ப்ரோ. ஓகே, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நம்ம சும்மா இருக்க மாட்டோம். கல்யாணத்துக்கு முன்னாடியே சும்மா இருக்க மாட்டானுங்கன்னா நான் சொல்லுகிறேன். நீங்க அதை புரிஞ்சீங்கன்னா இந்த தத்துவமே தேவையில்லை. தெரியுது, நீ மூடு. பொதுவாக ஒரு கேள்வி கேட்கறேன். என்னன்னா, பொண்ணுங்களுக்கு மேரேஜ்க்கு முன்னாடி டைட்டா இருக்கிறது, மேரேஜ்க்கு அப்புறம் லூஸ் ஆயிரும். அது என்ன? இயரிங் அது போடாங்களேனா? கல்யாணத்துக்கு அப்புறம். கல்யாணத்துக்கு அப்புறம் காது பெருசா இதை கேள்விப்பட்டேன். என்னாச்சு? ஓயோ கிடைக்கல. ஓயோலாம் கச்சிதுதான், ஆனா நம்மளுக்கு சிக்கத்தை குத்துட்டு போயிட்டான். வார வாரம் கிடைக்கல. வார வாரம் கிடைக்கல இல்ல,
இன்னொரு போய உள்ள போன்ட்டான். யூ மீன் பாய் பெஸ்டியா? பாய் பெஸ்டி. இந்த பெஸ்டின்ற பேரை வச்சு பண்றானுங்க பாருங்க பா கூத்து. ஐயோ சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. இல்ல அதனாலதான் இப்ப ஓயோலயே அடல்ட் 3 ஆப்ஷன் குடுத்துறான். மூணு பேர் போய்க்கலாம் ஒரு மூணு பேர் போய்க்கலாம். மூணு பேர் தாங்கல. எதுனா ஆயி போச்சுன்னா யார் பாக்குறது? கல்யாணத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு வந்து டைட்டா இருக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் லூசா இருக்கும். அது என்ன ட்ரெஸ்ஸா? ஆ யா சரியான பதில். அதுக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிற? உடனே சொல்ல வேண்டியதான் ட்ரெஸ்ஸுன்னு. இல்ல நீ கேட்ட மாடுலேஷன் சரியில்லையா? ஆன்சர் என்ன தெரியுமா? ட்ரெஸ் ப்ரோ. ட்ரெஸ் லைட்டா இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி டைட்டா போடுவாங்க, டைட்டா தான் இருக்கும் அவங்க கிட்ட. கல்யாணத்துக்கு அப்புறம் லூசா போடுவாங்க. லூசால ஆவாது. ஆவும் ஆக்கிடுவோம் நம்ம. நம்ம இருக்கா? அப்புறம் வந்து குண்டாயிடுவாங்க. இன்னும் ரெண்டு டைட் ஆயிடும். டைட்டா அப்ப அதுக்கேத்த மாதிரி ட்ரெஸ் போடுவாங்கல. அவங்க போடுறது அந்த மாதிரி போடுவாங்க. ட்ரெஸ் போட்டு தான் ஆவும். ஆமா போட்டு தான். வேற வழி கிடையாது. ஆமா கரெக்டா இல்ல இல்ல. ட்ரெஸ்டா? ட்ரெஸ் அவ்வளவு கரெக்ட்டா? ஆ ட்ரெஸ் அதான் டைட் தான் கரெக்டா இருக்கா? நான் அப்ப நம்ம நினைச்சேன் நம்ம கோவா போற மாதிரி. அப்ப நினைச்சேன். அப்ப நினைச்சேன். என்ன பார்த்த கோவா? இப்ப நான் இங்க எல்லாம் வேஸ்ட் இல்ல. ஃபுல்லா இப்ப நான் அப்படி பாத்தியா? இந்த ஏதா மஜாவே. சும்மா டெஸ் போட்டு ஃபேமஸ் போய்ட்டு இப்படிலாம் நிற்க கூடாது. இந்த மேல கெட்ட போய் இருந்தாலே இப்படி இப்படி போத்தாலே நம்ம நம்ம அழகா மாடல் தான். என்ன சொல்றா? அது நீ ஒரு மாடல் தான். ஆமா இட்ஸ் ஃபேஷன் தல. நீ இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு இந்த மாதிரி மாடலா இருந்தாதான் பிடிக்கும் உனக்கு? ஆமா தல. நல்லா மாடலா. ஆமா ஓகே அபி. ஆமா தல. ஓகே தல. இல்ல போற வரவங்களாம் பாப்பானே டேய். அசிய மாடல் தல. நம்ம எல்லாம் வந்து ஃபாரின் ரேஞ்சில இப்ப இருக்கோம். நம்ம நம்ம யாரும் சென்னையில யாருமே இல்ல ஃபாரின் மாதிரி. ஏன்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்ஸ்அப் உங்களை பத்தி விடுறாங்களா? அது வந்து ரொம்பலாம் ரொம்பலாம் கிடையாது. நமக்கு என்ன இந்த பக்கம் இந்த ஏரியா தேட போதும். இந்த மாதிரி ரொம்ப அந்த ரொம்ப ரொம்ப வல்கரா டிஸ்ப கூடாது. கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து பெண்களுக்கு வந்து டைட்டா உடை போடுவாங்க இல்லையா, ட்ரெஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் லூஸ் ஆயிரும். ரியலி திட்டு பெருசாகிறாங்களா? அதெல்லாம் சொல்லலையே ப்ரோ. முதல்ல வந்து வீட்டோட இருப்பாங்க, அவ்வளோவா திட்ட ஆள் தேவையில்ல. அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போறக்கு ஒரு ஆள் வேணும். ஃபீலிங்ஸ் எல்லாம் அடிக்க வைக்கிறதுக்கு இடம் வேணும். அடுத்து அடிச்சு அப்படி பெருசாகிடுவாங்க ப்ரோ. அவ்வளோ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ஆன்சர் பண்ணுறாரு சுபாஷ் வந்தாலே. இப்போ பார்த்தாலும் தப்பு தப்பாக கேட்குறாருன்னு ஒரு குரலையும் வேறு.